St. Brito's Academy, the first American accredited school. வணக்கங்கள் வாழ்த்துக்கள். வீடு அமையிறது எப்படி, யாருக்கு வீடு அமையும், வீடு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு அற்புதமான கேள்வி வச்சுருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்றது நிச்சயமாக தெரியாது. தெரியாதவங்களுக்கு இது ஒரு புது செய்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆன்மீக கிளிட்ஸ் இந்த சேனல் இது ஒரு பெரிய சேவையாக செய்கிறாங்க. அந்த சேவையை ஊக்குவிக்க வேண்டிய கடமை உங்களை போன்ற வீவர்களுக்கு உண்டு. அப்போ தான் என்னை மாதிரி நிறைய பேர் அவங்க போய் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா, வீடு அமையிறதுன்றது பார்க்குறன்னா எல்லாருக்கும் வீடு அவசியம். அரசாங்கம் சொல்லு எல்லாருக்கும் வீடு கொடுக்க போகிறோன்றாங்க. சட்டங்கள் மாறிட்டே இருக்குது, காலங்கள் மாறிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் வீடு கட்டுறதுன்றது ரொம்ப ஒரு அற்புதமான பெரிய விஷயமா இருக்கும், நடக்கவே நடக்காது. நிறைய பேர் வீடு கனவுலேயே இருந்து அப்படி இறந்தவங்களாம் இருக்காங்க. வீடு கட்ட முடியாதா இருக்கும், சம்பாதனை கூட இருக்கும். அந்த சம்பாதனை உண்ண உணவு, உடுக்க உடை, பள்ளி பிள்ளைகளுக்கான கல்வி, திருமணங்கள் இப்படியே போராடிக்கிட்டு போயிருப்பாங்க. சில காலங்கள் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவோம் அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க. அப்படி கட்டி முடிப்பாங்க. கட்டுறதுலேயே சில பேருக்கு ஜாதக ரீதியாகவோ அல்லது விதிப்பலன் ரீதியாகவோ, ஏன்னா மண் அமையிறது ரொம்ப அவ்வளோ அவசியம், ரொம்ப கஷ்டம். அது ஒரு பூர்வீக சொத்துன்னுவாங்க. பூர்வீக அருளும் ஆசியும் தெய்வ கடாட்சியும் புண்ணியம் இருந்தால்தான் வீடு அமையும். அப்படி கட்டுவாங்க. கட்டுறதுல பாதியில் நின்று போராட்டமாக இருப்பாங்க. இன்றைக்கும் சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேர் கட்டி முடிச்சிடுவாங்க, நல்ல வீடெல்லாம் கட்டிடுவாங்க. ஆனால் அதற்குள்ளேயே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து கட்டின வீட்டை விற்றுடுவாங்க, திரும்பியும் கட்டவே முடியாது. இப்படிலாம் காலங்கள் போயிட்டுருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே இப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நகரம் அப்படி திரும்பி பார்த்தோம்னா இந்த ஐடி அப்படின்ற தொழிலெலாம் வந்துடுச்சு. ஐடி தொழிலெலாம் வந்தோடனே என்னாச்சுன்னா, அவங்களுடைய சேலரியை காட்டினா உடனே லோன் கொடுத்துட்றாங்க. லோன் கிடச்சிதுன்னா ரெடியாக வீடு கட்டியிருக்கிறாங்க. அப்படி பேப்பர் மாற்றினா போதும், கையெழுத்து போட்டால் போதும், பிற்காலத்தில் அது கடனாக கட்டி முடிச்சிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் வீடு வாங்கி. ஏன்னா கல்யாணம் கூட இப்போ பெருசாக இல்லை. வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னா முதல்ல செட்டில் ஆகணுன்ற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி காரு வீடெல்லாம் வாங்கி அப்படிப்பட்ட வீடு அமையிறது இன்றைக்கி கொஞ்சம் சுலபமாக இருக்குது. நிறைய பில்டருங்களும் வீடு கட்டினும் விற்கிறாங்க, அடுக்கு மாடிகள், தனி வீடுகள். அப்போது கட்டுற வேலைகள் இல்லை, பணம் இருந்தால் போதும், பணத்தை சம்பாரித்தா போதும். ஏதோ ஒரு வகையில் அதுக்கு எளிமையாக்கப்பட்டிருக்கு. இருந்தும் அந்த வீடு கனவு நிறைவேறாதவர்கள் கோடான கோடி பேர். அந்த கோடான கோடி பேர்களுக்கு தான் இப்போ நாம் பார்க்குற இந்த செய்தி. பஞ்சபூதங்கள் அப்படி சொல்லுவோம், பஞ்சபூதத்தில் நீரின்று அமையாது உலகு நர் வள்ளுவர். அப்போ நிலமின்று அமையுமானா, நிலமின்று கூட அமையுது. எப்படி, மூன்று பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம், நல்லது. ஆனால் மூன்று பக்கம் கடலாக இருந்தாலும் அந்த கடலுக்கடியிலும் இருப்பது நிலம்தான். அப்போ முழுமையானது நிலம். அந்த நிலமகள்னுவாங்க, பூமி தாயின்னுவாங்க, பூமி மாதான்னுவாங்க, பூமி தேவின்னுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட தேவி நமக்கு சொத்தாக நிலையாக அதுவும் வீடாக அமையணும்னா அதற்கு நிச்சயமாக பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். ஜாதகத்தில் பார்த்தா சொல்லலாம் இதில் அப்படி இருக்குது, இதில் கட்டங்களில் பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் அதை விட உண்மையிலே இது வந்து பிராப்தம்னு சொல்லலாம், அல்லது நம்முடைய முன்னோருடைய ஆசீர்வாதம்னு சொல்லலாம். சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூதானம் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் கட்ட, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, லைப்ரரி கட்டுறதுக்கு, பொது இடங்களுக்கு, பஞ்சாயத்து போர்டு கட்டுறதுக்குலாம் நிலங்கள் அன்றைக்கு காலத்தில் கொடுத்தாங்க. முக்கிய ஜாதிய மனம் இன்னும் பார்க்காத அந்த ஊரில் நல்லா இருக்குன்றவங்க தியாகம் பண்ண, அப்படிப்பட்ட தியாகங்கள் பண்ண உலகம் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு வரக்கூடிய சந்ததியருக்கு நிச்சயமாக வீடு நிலம் ஈஸியாக கிடைச்சிரும். இன்றைக்கி நமக்கு கிடைக்கல, முயற்சி பண்ணுற சார், என்கிட்ட பணம் கூட இருக்குது, வீடு வாங்க முடியல, அப்படி வாங்கின வீடு சரியாக இல்லை, அங்கே போனால் நிம்மதியாக இல்லை, இதெல்லாம் நியாயமான கேள்விகள். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு இப்போ வருவோம். இப்போ வீடு யார் யாருக்கு இருக்குன்ற சொல்கிறேன், எப்படி யார் யாருக்கு இல்லைன்னு சொன்னேன். அப்படி அமைஞ்சும் நிம்மதி இல்லை, இல்லை சரி பணம் இருந்தால் அது வாங்க முடியலன்றவங்களுக்கு என்னென்னா எளிமையான வழிகள். பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னா சிவன் 5 பூத ஸ்தலங்களாக நமக்கு காட்சி தருவார். திருவண்ணாமலை அப்படி எடுத்துட்டா அக்னி, காஞ்சிபுரம் எடுத்துட்டா நிலம், திருவானைக்கா நீர். இப்படி 5 ஸ்தலத்துக்கும் 5 விதமான பலன்கள் இருக்குது. அப்போது நிலமான அது இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து தாய் அந்த ஆதிசக்தி என்ன பண்ணுவா, மணலாலே அதை லிங்கத்தை அமைச்சு வழிபடுவாங்க. இன்றைக்கும் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, சுயம்பு லிங்கம் சொல்லுவாங்க. அம்பாள் கையாலே உருவாக்கப்பட்ட லிங்கம். இப்போ நிறைய கோயில் இருக்குன்னு நம்ம சிற்பியை வச்சு செய்கிறோம் இல்லையா, அது அப்படி இல்லை. தாயார் கையால் வடிவமைக்கப்பட்ட மணல் லிங்கம் இன்றைக்கும் அந்த
பல யுகங்களாக நமக்கு பார்த்துன்னு இருக்கிறோம். பஞ்சபூத அந்த மாதிரி ஸ்தலத்தில் நாம் விண்ணப்பத்தை வைக்கலாம், வேண்டுதலை வைக்கலாம். பெருமாள் சிவனே, சிவபெருமாட்டை வேண்டிக்கிட்டு எனக்கு ஒரு வீடு அமைஞ்சால் இந்த கோயிலுக்கு வருவோம், இந்த கோயிலுக்காக இதை செய்வோம், இந்த கோயில் பெயரால் இந்த தெய்வத்தின் பெயரால் மக்களுக்கு இது ஏதாவது உபகாரம் பண்ணுவோம், ஏதோ வேண்டிக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வேண்டுதலை வைக்கும்போது அந்த மண்மகள் நமக்கு நிச்சயமாக செவிசாய்ப்பா. இன்னொரு பக்கம் அப்படி பார்த்தோம்னா அறுபடை வீடு தமிழ் கடவுள் அப்படின்னு விநாயக முருகனை அப்படிப்பட்டவர. இந்த பூமி அப்படின்னு பார்த்தோம்னா நேராக அது எங்கே சார்னா திருச்செந்தூர், அது மண்ணுக்கான இடம். அப்படிப்பட்ட திருச்செந்தூரில் அந்த முருகனுக்கு வேண்டிக்கிட்டு சாதாரண எல்லா கோயிலுக்கு போனால் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுப்பாங்க வீடு கட்டணும்னு சொல்லிட்டு, ஒரு நாலு கல் எடுத்து அப்படி அடுக்கி வச்சுட்டு வருவாங்க. எல்லா கோயிலும் இது பிரார்த்தனை இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா சிவன் கோயிலில் போ பார்த்திங்கன்னா இந்த ஏகாம்பரேஸ்வர் கோயில், முருகன்னா திருச்செந்தூர், இப்படி பெருமாளுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் அப்படி பார்த்தா இந்த தெய்வ சக்தியால் அந்த விஷயங்களை அடையலாம். அல்லது வீடு வாங்கிட்டு அதில் நமக்கு சரியாக நினைக்கலை அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். எபிசோட் பெருசாக போதுன்னு நினைக்கிறேன் நான், அதனால் அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் நான். இருந்தாலும் அப்படிப்பட்ட தடைப்பட்ட விஷயத்தில் அந்த பூமிக்கான பூஜைகள் வாஸ்துகிஸ்தெல்லாம் அதில் அப்பாற்பட்ட விஷயங்கள். முதல்ல அந்த மண்மகள் நம்ம வாங்கின நிலம் தூய்மையாக இருந்ததா, அந்த இடம் நல்ல விஷயமா இருந்ததா, இல்லை சுடுகாடாக இருந்ததா, இல்லை ஒரு கொலை நடந்த இடமா, அல்லது சூதாட்டம் நடந்த இடமா, இல்லை வஞ்சர்கள் சேர்ந்து சதி செய்த இடமா, அந்த வாசம் அந்த மண்ணில் இருக்கும். அதனால தான் ஹோமங்கள் யாகங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். அப்படி நிலத்தில் இருக்கிற பிரச்சனையை தீருங்க, முதல் நிலம் வாங்கிறதுக்கு தெய்வத்தை வேண்டுங்க. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் எல்லாருக்கும் வீடு அமைய நானும் பிரார்த்திக்கிறேன். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். St. Britto's Academy, the first American accredited school.